கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய மனித உரு எடுத்தலுடைய பல்வேறு மறை உண்மைகளை இன்றைய இறைவாக்கு நமக்கு சொல்லுகிறது. அவருடைய உண்மைத்தன்மை, அவர் செய்கின்ற செயல்பாடுகள், அவருடைய உண்மைத்தன்மை என்ன? எப்பொழுதும் தந்தையோடு இணைந்திருக்கின்ற உண்மையான நிலை. இந்த நிலையில் அவர் எந்த வேலை செய்வினும் பல்வேறு புதுமைகள், இறந்தவர்களை உயிர்ப்பித்தல், முடவர்களை நடக்க செய்தல், பல்வேறு காரியங்கள், கடவுளின் வார்த்தையை உரைப்பது, கடவுளின் வார்த்தையை கேட்டு மக்கள் அவரிடம் வருவது, இப்படி அவர் செய்த அனைத்து மெய்ப்பு செயல்களும் தந்தையோடு இருந்தே அவர் செயலாற்றுகிறார். அவர் செய்கின்ற எல்லா மீட்பு செயல்களும் தந்தையோடு இணைந்தே செயலாற்றுகிறார். அவர் தந்தையிடமிருந்து எப்போதும் பிரிந்து தானாக செய்வதில்லை. அவர் செய்கின்ற அனைத்திற்கும் தந்தையே உடனிருக்கிறார், சான்று பகர்கிறார். இதுதான் அவருடைய உண்மையான நிலை. இந்த நிலையை பார்த்து யூதர்கள், இவர் தன்னை தந்தையோடு ஒப்புமைப்படுத்துகிறார் என்று குற்றம் சுமத்துகிறார்கள். கடவுளை தனக்கு சமமானவராக செய்து கொண்டார் என்று குற்றம் சுமத்துகிறார்கள். ஆண்டவர் இந்த குற்றத்தை மறுக்கவே இல்லை, மாறாக அதை ஏற்றுக்கொள்கிறார். தான் செய்கின்ற அனைத்து வேலைகளும் தந்தையோடு இணைந்தே செய்கிறேன். என்னை பார்ப்பவன் தந்தையை பார்க்கிறான். பிலிப்பிடம் ஆண்டவர் சொல்லுகின்ற போது, பிலிப்பு ஆண்டவரிடம் கேட்ட போதான், தந்தையை எங்களுக்கு காட்டும் என்று சொன்னபோது, என்னை கண்டவன் தந்தையை கண்டான். எனவே பார்க்கிறவர்கள் தங்களால் கடவுளை உற்று நோக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு, யாராவது பார்க்க வேண்டும், கடவுளை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால், கிறிஸ்துவை பார்த்தால் போதும். எனவே இந்த கிறிஸ்துவினுடைய வார்த்தையில் ஒருவர் நம்பிக்கை கொண்டு, அவரில் விசுவாசம் கொண்டு, அவருடைய உண்மையான விசுவாசியாய் சீடனாய் மாறுவாரானால் அவர் இறப்பிலிருந்து வாழ்வுக்கு செல்வார், சாவிலிருந்து வாழ்வுக்கு செல்வார், பாவத்திலிருந்து புனிதத்துக்கு செல்வார். எனவே ஒரு உண்மையான கடவுளின் சீடன் இயேசுவினுடைய வார்த்தைகளை ஆழ கேட்டு நம்பிக்கை வைத்து அவரில் விசுவாசம் கொண்டு தன் செயல்கள் அனைத்திலும் அந்த நம்பிக்கைகள் சார்பாகவே அவர் இருந்து கொண்டு வாழ்வாரானால் அவர் இறப்பிலிருந்து உயிர்த்தெழுந்த வாழ்வுக்கு கடந்து செல்கிறார். இந்த ஒரு நிலைக்காகத்தான் இந்த தவக்காலத்தில் நாம் அழைக்கப்படுகிறோம். இயேசுவின் வார்த்தைகளை கேட்பதும், அவர் வார்த்தைகளை மனதார நம் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்வதும், அதன்படி வாழ்வதும் தான் ஒருவர் உயிர்த்த மகனாய் வாழ்வதற்கு அழைக்கப்படுகிறார் என்பது சான்றாகும். இதைதான் இன்றைய இறைவாக்கு சொல்லுகிறது. மேலுமாக, இறந்து போனவர்கள் ஆண்டவருடைய குரலை கேட்டவர்கள் வருகிறார்கள். ஆண்டவருடைய குரலை கேட்டு எல்லா திசைகளிலுமிருந்து அவர்கள் எழுந்து வருகிறார்கள். அவர்கள் எழுந்து வருகின்ற போது அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் விசுவாசத்தை பொருட்டு செய்த நற்காரியங்களை வைத்து கொண்டு அவர்கள் விண்ணகத்திற்கு செல்வார்களா அல்லது தண்டனை தீர்ப்பு பெறுவார்களா என்று ஆண்டவர் முடிவெடுப்பார். ஆண்டவர் நீதிபதியாகவும் அதே சமயத்தில் மீட்பளிப்பவராகவும் நம்மிடையே இருக்கிறார். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய பீடத்தருகில் கூடியிருக்கின்றலாம். இன்று கடவுள் வார்த்தை நமக்கு அறிவிக்கப்படுகிறது, ஆண்டவருடைய குரல் நமக்கு கேட்கப்படுகிறது.
ஒளிக்கிறது நமக்கு முன்பால். நாம் எப்படி பதில் கொடுக்கிறோம்? ஆண்டவருடைய வார்த்தைக்கு எப்படி பதில் கொடுக்கிறோம்? ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறோமா, ஏனோதானோ என்று விட்டுவிடுகிறோமா? ஒரு சீடன் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு விசுவசித்து அதன்படி நடக்கிறவர் வாழ்வை பெற்றுக்கொள்கிறார். நாம் எப்பொழுதும் கடவுள் கொடுக்கின்ற வாழ்வை இழந்து விடாமல் நாம் காத்துக்கொள்வோம். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கின்ற பரமதந்தையே, நீ போற்றுகிறோம், நீ புகழ்கிறோம், ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாக அழைக்கப்பட்ட நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். நீர் கொடுத்த ஆசீர்வாதங்களுக்கு நன்றி, நீர் கொடுத்த வல்லமைகளுக்கு நன்றி, நீர் எங்களோடு நடந்து வந்த நற்காரியங்களுக்காக நன்றி. உம்மோடு நாங்கள் வாழவும் உம் திருப்பந்தியில் அமரவும் எங்களுக்கு அருள் தாரும் ஆண்டவரே. உம்மை நிறைந்த முறையில் விசுவசிக்கவும் அதன் மூலமாக நேரிய உள்ளத்தோடு நாங்கள் வாழவும், உம்முடைய விசுவாசத்தின் பொருட்டு உம்முடைய வார்த்தைகளின்படி நாங்கள் வாழவும், உம் வார்த்தைகள் எங்கள் காலடிக்கு விளக்காய் அமைந்து எங்கள் வாழ்வுக்கு ஒளியாய் அமைந்து அதன்படியே எங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்கின்ற போது நாங்கள் உம்முடைய வாழ்வை பெற்றுக்கொள்கிறோம் ஆண்டவரே. எப்பொழுதும் கடவுளின் சீடனாக அழைக்கப்பட்ட நாங்கள் எங்களுடைய பாவத்தினால் தவறுதலான வாழ்க்கையினால் நீர் கொடுக்கிருக்கின்ற வல்லமையான வாழ்வை நாங்கள் எப்பொழுதும் இழந்து விடாமல் எங்களை காப்பாற்றும். அன்னை மரியே, எங்கள் அன்பு தாயே, திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும். ஆமென்.